நம்மளுடைய கிராமத்துல இருந்து 2000 பேர் வேலை பார்க்கறாங்க. ஊர் வீட்லயும் ஊர் ஆர்மிக்காரங்க இருக்காங்க. தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதியை சேர்ந்ததுதான் செக்காரகுடி கிராமம். சுமார் 2000 குடும்பங்கள் வசிக்கும் இந்த கிராமத்தில் வீட்டுக்கு ஒருவர் என்று அனைத்து குடும்பங்களிலிருந்தும் தலா ஒருவர் ராணுவத்தில் பணியாற்றி வருகின்றனர். ராணுவம் மட்டுமல்லாது கடற்படை, தமிழ்நாடு காவல்துறை உள்ளிட்ட பாதுகாப்பு பணியில் பணியாற்றுவதை கௌரவமாக நினைக்கும் இந்த கிராமத்தினர் ஆண் பிள்ளைகள் பிறந்தால் ராணுவத்திற்கு அனுப்புவது, பெண் பிள்ளை என்றால் ராணுவ வீரருக்கு மனமுடித்து வைப்பது என்ற வழக்கத்தை பின்பற்றுகின்றனர். நம்மளுடைய கிராமத்திலிருந்து 2000 பேர் வேலை பார்க்குறாங்க. ஊர் வீட்லேயும் ஒவ்வொரு ஆர்மிக்காரங்க இருக்காங்க, பராமிலிட்டரியில் இருக்காங்க. அவங்களுடைய அவங்கள மாதிரியே இந்த கிராமத்தில் உள்ளவங்க மாதிரியே சிட்டியில் உள்ளவங்களும் இந்த நாட்டிற்காண்டி வேலை செய்கிறதுக்காண்டி அவங்க வந்து தயங்காமல் அவங்க வந்து வாலண்டியர் ஆகணும். அதான் என்னுடைய ஆசை. இந்த நிலையில் உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வைத்து எடுக்கப்பட்டுள்ள நடிகர் சிவகார்த்திகேயனின் அமரன் படத்தை பார்த்த இந்த கிராமத்தினர் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். அதில் மேதகு மேஜர் மூந்தன் அவர்களுடைய வீரதீர செயல்களும், அதுக்கு முன்பாக அபிநந்தன் விங் கமாண்டர் அவர்களுடைய வீரதீர செயல்களும் அது பாராட்டி அந்த படம் எடுக்கப்பட்டுவது மிக மிக சந்தோஷம். பாதுகாப்பு துறையில் இருந்ததனால் எண்ணற்ற மகிழ்ச்சியும் வார்த்தை சொல்லவனா வரவேற்பும் அளிக்கிறேன். ரியல் லைஃப் ஹீரோ மேஜர் முகுந்த் வரதராஜனின் வாழ்க்கையை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட இந்த படம் ராணுவத்தில் தாங்கள் படும் கஷ்டங்களை எடுத்து காட்டுவதாகவும் பெருமை சேர்ப்பதாகவும் சிலாகிக்கின்றனர் இந்த கிராமத்தினர். இதுகுறித்து ராணுவ வீரர் அக்னிமுத்து கூறுகையில், எங்கள் குழந்தைகள் படத்தை பார்த்ததும் மகிழ்ச்சியானார்கள். எங்கள் வாழ்க்கையை பற்றி நாங்கள் கூறும்போது புரியாது, ஆனால் அமரன் படத்தை பார்த்து சுற்றத்தார் தெரிந்து கொண்டது மகிழ்ச்சியே என்றார். படம் ரொம்ப அருமையா இருக்கு. குழந்தைகள் அதாவது தியேட்டர் உள்ளவங்க அவ்வளோ பேரும் சொல்லாங்க, இது ராணுவத்தினுடைய படம் ரொம்ப அருமையாக இருக்குன்னு சொன்னாங்க. அவங்க வந்து ராணுவத்தில் என்ன கஷ்டப்பட்டாங்க, ஒரு ஆஃபீஸர் மற்றும் ஜவான் அண்டு ஜெஷுவஸ் எப்படி அவங்க வந்து கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத இந்த படத்தை வந்து காட்டுது. இந்த படம் வந்து இந்த படத்தை மாதிரி நிறைய படங்கள் இன்னும் வெளியிடலாம். அதாவது மும்பை தாஜ் ஹோட்டலில் ஒரு மேஜர் உன்னிகிருஷ்ணன் கேரளாக்காரர், இதே முகுந்தன் வரதராஜன் மாதிரி ஒரு மேஜர் உன்னிகிருஷ்ணன் அவரும் அந்த சண்டையில் இறந்தார். அதை மாதிரியே இந்த மாதிரி படங்கள் பல இது கொண்டு வரலாம். ரொம்ப அருமையாக இருந்து குழந்தைகள்லாம் சந்தோஷப்பட்டாங்க, நமக்கும் ஒரு சந்தோஷம் கிடைச்சிது. தொடர்ந்து ஓய்வு பெற்ற ராணுவ வீரர், ராணுவ வீரர் ஒருவரின் மனைவி என்று அமரன் படம் குறித்து நெகிழ்ச்சி தெரிவித்ததோடு பலரும் ராணுவத்தில் சேர்ந்து பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அவங்க சண்டையில் 65 மிலிட்டரி சேர்ந்தாங்க, 71 சண்டைக்கு அங்கே இருந்தாங்க, பாகிஸ்தானில் இருந்தாங்க. சண்டை நடக்கும்போது எனக்கு கல்யாணம் பண்ணலை, அதுக்கப்புறம் 72 கல்யாணம். ஒரு வருஷத்துக்கு 2 மாதத்துலேயும் வருவாங்க. லெட்ரு போக்குவரத்து ஒரு லெட்ரு வர 40 நாள் 30 நாள் ஆகும். லெட்ரு வரலையே லெட்டர்னு கவலைப்படுவோம், கஷ்டத்தில் இருப்போம். 2 மாதத்துலேயும் வந்து சந்தோஷமாக இருக்கும், கோயிலுகளும் எங்கேயும் போக வர ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். 5 பையன்களில் மூத்தவன் மிலிட்ரி, 2வது பிஎஸ்எஃப், 3வது சிஆர்பி, 4வது மிலிட்ரி, 5வது சிஆர்பி. அவங்க சண்டையில் பாகிஸ்தான் சண்டையில் இருக்கும்போது குண்டு வந்து பக்கத்தில் விழுது, எங்களுக்கு பயமாக இருக்குது, பயமாக இருந்தது, எங்கள் கஷ்டப்பட்டோம், சாப்பாடு கிடைக்காது, தண்ணியும் கிடைக்காது. குண்டு வரும்போது நாங்கள் பதுங்கி உள்ளே இருந்துக்கிடுவோம். அதுக்கப்புறம் குண்டு வந்தோடனே இப்படியே பதுங்கி பதுங்கி நாங்கள் இருந்துக்கிடுவோம். பாகிஸ்தான் சண்டையில் பாகிஸ்தானுக்குள்ளே போய் நாங்கள் சண்டை நடத்தியிருப்போம். அதில் 2-3 பொருள் கிடச்சவங்க எடுத்துருந்தாங்க, கஷ்டப்பட்டாங்க. பெண்களை வந்து இருக்காங்க, வயசு 80 ஆகிட்டுது.